ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் வச்சு எப்படி இந்த லுக்கை வந்து அச்சீவ் பண்ண போகிறோன்றத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நான் இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான கலர் கரெக்ஷனும் பண்ணல, ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணாமல் எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டக்குன்னு இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றத பார்த்துடலாமா? ஸோ ரொம்ப பேசிட்டே இல்லாமல் டக்குன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ்லேருந்து சூப்பர் லைட் ஜெல் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். இது நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கவும், நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ தான் நம்ம போடுற மேக்கப் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும், ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் முடிச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ப்ரைமர். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது இன்சைட்லேருந்து போர் மினிமைசிங் ப்ரைமர். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். இது நம்ம ஸ்கின்லேருந்து ஆயிலை வந்து வராமல் தடுக்கும், நம்மளோட போர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ப்ளர் எஃபெக்ட் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்ல மேக்கப் வந்து சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைமர் போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கன்சீல் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு கன்சீலர் எடுத்து என் கண்ணு கீழே, அப்புறமா ஃபோர்ஹெட்டில், சின்ல ஃபுல்லாகவே வந்து நான் போட்டு நல்லா ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஏன்னா வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது, ஃபவுண்டேஷன் போட போகிறது கிடையாது, அதனால் வந்து நம்ம வந்து கன்சீலரையே ஃபுல்லாகவே ஃபுல் ஃபேஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ஃபேஸில் இருக்க டார்க்னஸ்ஸை வந்து கம்மி பண்ணி நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் ஈவன் டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுல்லாக நம்ம வந்து கன்சீலர் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் கன்சீலரும் எடுத்து எனக்கு தேவையான இடத்துல வந்து போட்டு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய வந்து வாய் சுற்றி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ஸோ அது ஃபுல்லாகவே வந்து போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கன்சீலர் போட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கன்சீலரை செட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து மேபிலின்லேருந்து 330 டாஃபி என்னோடய ஷேட். ஸோ இதை வந்து நான் ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு என்னோடய நெக்லேயும் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸோட எண்டில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரியும், ஃபர்ஸ்டில் வந்து லைட்டாக இருக்க மாதிரியும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஐப்ரோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரல் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஷேடோக்கு மூவ் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைட் ப்ரௌன் ஷேடு எடுத்து நான் என்னோடய கண்ணில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைட் கலர் பிங்க் எடுத்து என்னோடய ஐயோட சென்டரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் நம்ம ஐஷேடோ வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே பிங்க்கே எடுத்து இன்னொரு கண்ணிலையும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா ஐஷேடோவையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீச் ஷேடு எடுத்து என்னோடய கண்ணோட சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கையாலேயே அப்ளை பண்ணிக்கிறேன், அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ரெண்டு கண்ணுலேயும் அதே ஷேடே அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிங்க் ஷேடு எடுத்து என்னோடய கண்ணு கீழே வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஐஷேடோ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் காஜல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லைனர் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது, காஜலே வந்து லைனராக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ணில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் ரெண்டு கண்ணுலேயும். ரொம்ப தின் லைனராக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரெஷ் எடுத்து அதே காஜலையே வந்து லைனர் மாதிரி ப்ரெஷ்லேயே வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ரெண்டு கண்ணிலையும் வந்து ப்ரெஷ் வச்சு லைட்டாக ஸ்மச் பண்ண மாதிரி ஒரு லைட் லைனராக வந்து வரைஞ்சிக்க போகிறேன். அடுத்து வந்து கண்ணுக்கீழையும் அதே மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ரொம்ப லைட்டாக போட்டுக்கிறேன், டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன்.
அவ்வளோதான், நம்மளோட ஐ மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து மஸ்காரா போட்டுக்கலாம், அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம வந்து ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. என்னோட நோஸ்லேயும் அப்புறம் என்னோடய சீக்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் பிங்க் பிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து கான்டோர் பண்ண போகிறேன். ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஃபேஸை வந்து ஃபிஷ் மாதிரி ஒரு டைப்பில் வச்சு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கான்டோர் வந்து தெரியும். அந்த இடத்துல வந்து கான்டோர் பண்ணிக்கலாம். அப்புறமா என்னோடய நோஸையும் நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிட்டேன். கான்டோருக்கு வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ப்ளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கான்டோர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹைலைட்டர், ஒரு லைட் பிங்க் ஹைலைட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய நோஸில், என்னோடய சின்னில், என்னோடய சீக்கில், என்னோடய ஐப்ரோ போன்ஸில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஸ்காரா வச்சிடலாம். ஸோ 2 coating வந்து மஸ்காரா வச்சு என்னோடய ஐ லுக்கை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம லிப்புக்கு வந்து மூவ் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து லிப் பாம் போட்டு லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸில் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டு அதை ஃபுல்லாக ஆல் ஓவர் லிப்ஸ்லேயும் வந்து ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நியூட் பிங்க் ஷேட். அடுத்து வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய லிப்போட சென்டரில் மட்டும் போட்டு அதை வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட லிப்ஸ்டிக் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ லிப்ஸும் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த லுக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜுவல்லரிஸ் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த லுக்கில் வந்து நம்ம எந்த கலர் கரெக்ஷனும் பண்ணாமல், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த லுக்கை அச்சீவ் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.